வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோன் வந்து சூடாகுது, இல்லாட்டா வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லாட்டா வந்து உங்கள் ஃபோனில் வந்து அடிக்கடி பாப்பப்ஸ் வந்து வந்துனே இருக்குது, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துனே இருக்குது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா சீக்கிரமாக காலி ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது படம் பார்க்குறீங்க, இல்லாட்டா வந்து வீடியோ கேம் விளையாடுன்னு இருக்கும்போது திடீர் திடீர்னு உங்கள் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லாட்டா ஆஃப் ஆகுதுன்னா அதுக்கெல்லாம் பல விதமான காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து வைரஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இது மாதிரி உங்கள் ஃபோன் வைரஸ் ஆனதை வந்து எப்படி தடுப்பது? உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா, இந்த வைரஸ்லாம் எப்படி வந்து உங்கள் ஃபோனுக்கு வருது, இதை நம்ம எப்படி தடுக்கிறது, இதுக்கான செட்டிங்ஸ் என்னது, அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வைரஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரீசெட் பண்ணாமல், இல்லாட்டா வந்து எந்த ஒரு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி வந்து உங்களுடைய ஃபோனை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வைத்துக்கொள்வது என்று இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் வைத்திருக்கிற மிக முக்கியமான, அதாவது ப்ரைவசி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதுமாதிரி கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் வந்து வெளியே இன்டர்நெட்டில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிவிடுகின்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹால்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இங்கே வந்து லைக் பட்டன் வரும், அந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு லைக் தெரிவித்து பார்த்தீங்களா, இது மாதிரி லைக் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இருக்கும், இப்படி லைக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து என்டர் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விடலாம். இப்போ பொதுவாகவே உங்கள் ஃபோனில் வந்து ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏதாவது ஆன்டி வைரஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முயற்சிப்பீங்க. இது வந்து முற்றிலும் தவறு. அதாவது உங்கள் ஃபோன்லேயே வந்து டிஃபால்ட்டாக ஆன்டி வைரஸ் வந்து இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளது. இதுமாதிரி எந்த ஒரு ஆன்டி வைரஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு ஏதாவது ஆன்டி வைரஸ் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வைரஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிடாதீங்க. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் பேக்கப் எடுக்கணும், உங்கள் டேட்டாவை வந்து வேறு எங்கன்னா சேவ் பண்ணி வைக்கணும், இது மாதிரி நிறையா ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதனால் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனை நீங்கள் சேஃப் அண்ட் செஃபராக வச்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சைட்ஸ். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர், உதாரணத்துக்கு யூசி ப்ரௌசர் வந்து கூகுள் குரோமாக இருக்கலாம், இதுமாதிரி ப்ரௌசர்லேருந்து நீங்கள் ஏதாவது படம் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து அந்த மாதிரி படம் பார்க்குறீங்க, ஏதாவது சாங் டவுன்லோட் பண்ணுறீங்க, கேம்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க, இது மாதிரி ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கே மேலே நீங்கள் கவனிக்காமல் ஒரு விடுற ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா HTTPSன்னு சொல்லிட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இது HTTPSன்னு சொன்னால் வந்து ரொம்ப செக்யூரானது, எஸ்ன்னு இருந்துச்சுன்னா செக்யூரானது, அதுவே HTTPன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து அவ்வளோ செக்யூர் இல்லை. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஆன்லைனில் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இந்த HTTPS இல்லாத ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் எப்போதுமே பயன்படுத்தாதீங்க. இதனால் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வைரஸ் இல்லாட்டா வந்து டேஞ்சரஸ் இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து வைரஸ் ஆகிட்டுருக்குது, இதை வந்து நீங்கள் உடனே ஸ்கேன் பண்ணுங்கள், இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணி எந்த ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ண போகாதீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது மொபைலில் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி படம் இல்லாட்டா வந்து ஏதோ ஒரு படம் பார்த்துக்கிறீங்கன்னு வச்சிங்களா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி காமிக்கும், டேஞ்சர் வைரஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த மேலே டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வைரஸ் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாவை அவங்க திடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக கவனிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க என்பதை வந்து கரெக்டாக மனசில் வச்சுங்க. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லணுன்னா யூசி ப்ரௌசர், அதுக்கப்புறம் யூசி நியூஸ், இதுலேருந்து வைரஸ் நிறைய வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதால கூகுள் குரோம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது, இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் கூகுள் குரோம் பயன்படுத்த நபராக மாறதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொல்கிற மூணு செட்டிங்ஸை மாற்றிக்கங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்களுடைய கூகுள் குரோம் எங்கேதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து மூணு மார்க் தெரியும், அந்த மூணு மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டுருக்கோம், செட்டிங்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணிங்க. இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங்னு சொல்கிற ஆப்ஷன் பார்த்திங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேஃப் ப்ரௌசிங் வந்து எனான்ஸ்டு ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு பார்த்திங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கீழே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ஃபாஸ்ட் ப்ரொடக்டிவ் ப்ரொடக்ஷன் அகேன்ஸ்ட் டேஞ்சரஸ் வெப்சைட் டவுன்லோட் அண்ட் டெக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சு பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்டாண்டர்டு, இது வந்து ப்ரொடக்ஷனில் எதுவுமே இல்லை, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இது நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க முடியும்.
இதனால் தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் டவுன்லோட் ஆகிறதுலாம் தடுக்கப்படும். இப்போ ரெண்டாவது செட்டிங் வந்து இதே சைட் செட்டிங்கில் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பாப்அப்ஸ் எங்கன்னா இருக்குதுனு சொல்லி தேடி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கூகுள் குரோம்ல செகண்ட் செட்டிங் பாப்அப்ஸ் தேடுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சைட் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு சைட் செட்டிங்ஸில் பாப்அப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பாப்அப்ஸை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு ஆனில் இருக்கும், இதை வந்து நீங்கள் இது மாதிரி பாப்அப்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சிங்க்ரோனைசேஷன் இருக்கும், இதையும் வந்து வேணா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதனால சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆட்ஸை வந்து இது மாதிரி ஆன்ல இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் மிஸ்லீடிங் ஆட்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபோனில் காமிக்காமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது மாதிரி மிஸ்லீடிங் ஆட்ஸ் வந்து காமிக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து இதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆன் பண்ணிங்கனாலும் ஆஸ்க் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குற மாதிரியே பார்த்துக்குங்க. இப்போ இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த டிப்ஸ் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணமாக ஏதாவது ஒரு ஆப், பெரிய ஆப் 1 GB லட்டா வந்து 2 GBக்கான ஆப் இருக்குது, அந்த ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம ஃபோன் இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்குதுன்னு வச்சிங்களா, அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு அனுப்புகிறாரு ஏதாவது ஒரு ஷேரிட் மூலமாகவோ இல்லாட்டாவது ஏதோ ஒரு ஃபைல் ஷேரிங் மூலமாகவோ உங்களுக்கு வந்து ஃபைல்ஸை வந்து அனுப்புறாருன்னு வச்சிங்களா, அதிலிருந்து உங்களுக்கு வைரஸ் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லணுன்னா 4 விதமாக வந்து உங்களுக்கு வைரஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது. முதல் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டு, ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஸு, மூணாவது வந்து இந்த ஷேரிட்டு இது மாதிரி ஃபைல் ஷேரிங் மூலமாக வரலாம், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்பயும் வந்து உங்கள் ஃபோனில் வைரஸ் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை வந்து நீங்கள் ஒரு முறை கவனிச்சிக்கோங்க. மூணாவதாக முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம், அது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது கேம் விளையாண்டுருக்கும் போதோ இல்லாட்டா வந்து படம் பார்த்துருக்கும் போதோ இல்லாட்டா வந்து நீங்கள் ஏதாவது முக்கியமான ஏதாவது சேட்டிங் பண்ணிருக்கும் போது திடீர்னு வந்து உங்கள் ஃபோனு அடிக்கடி அப்படியே கிராஷ் ஆகிட்டு ஆப்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகும், டக் டக்குன்னு அப்படியே மாயமாகவும் பிளாக் ஆகும் ஒயிட் ஆகும், இது மாதிரி மாயமாகவும் இல்லாட்டா வந்து திடீர் திடீர்னு உங்கள் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் இல்லாட்டா வந்து ஆஃப் ஆகும். இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஃபோனில் வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தமாதிரி வைரஸை நீங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டவுட்ஃபுல் ஆப்ஸு, அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போனீங்கன்னா அந்த ஆப்ஸும் வந்து அன்இன்ஸ்டால் ஆகாது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் வந்து இங்கே பவர் பட்டன் தெரியும், இந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி வைங்க. பண்ணிங்கன்னா இங்கே பவர்னு சொல்லிட்டு பவர் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இந்த பவர் ஆஃப் மேலே இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே சேஃப் மோடுன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஒரு சில ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் பட்டனு அப் டவுன் அதுக்கப்புறம் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் சேஃப் மோடு வந்து ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் எப்படி சேஃப் மோடில் போகிறதுன்னு சொல்லிட்டு. உங்கள் ஃபோனுடைய மாடலை போட்டிங்கன்னா கூகுளில் அவங்களே சொல்லுவாங்க எப்படி சேஃப் மோடுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சேஃப் மோடுங்கிறது பார்த்திங்கனா இது மேலே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகி சேஃப் மோடுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஃபோனில் சைட்டில் பார்த்திங்கன்னா சேஃப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இதை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு உங்களுடைய கோடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த கோடை போட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் ஃபோன் வந்து புதுசாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இங்கே காமிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் காமிக்கிறேன், இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக எந்தெந்த ஆப் இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க என்ற விஷயம்லாம் வந்து இங்கே தெளிவாக உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் உடனே அன்இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். இப்போ இங்கே ஜோஷ்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஆப்பு, இதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் போகாமல் இருந்திருக்கலாம். அதை வந்து நீங்கள் இது மாதிரி க்ளீனாக எந்தெந்த ஆப்பெலாம் உங்களுக்கு வானான் நினைக்கிறீங்களோ அதை பற்றி வந்து இங்கேருந்து அன்இன்ஸ்டால் செய்து கொள்ள முடியும். இது ரொம்பவும் பயனுள்ளதாகவும் உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி சேஃப் மோடில் வந்துட்டு தேவையில்லாத ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் நார்மல் மோடுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சேஃப் மோட் இஸ் ஆன்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்திங்களா, இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மேலே டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வந்து நார்மல் மோடுக்கு போயிடும். இது மாதிரி உங்களுடைய ஃபோனை நீங்கள் சேஃப் அண்ட் சீக்கிரம் வைத்துக் கொள்வதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.